வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு டே பார்த்தீங்கன்னா October 27, டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 41,279.60 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. இப்போதைக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் கேண்டில் ரெட் கலரில் வந்துருச்சு. செல் அட் 41,265.16 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணிடலாம். இதே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும். பையிங் ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில். ஒன்ஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் எல்லா கேண்டில்ஸும் சேமாகவே இருக்கும் கேண்டிலுடைய கலர் வந்து. ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடணும். யார் வேணாலும் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த கால்ஸ் வந்து செட்டப் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பை சார்ட் வாட்ச் பண்ணுறது மூலியமாகவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே 9:16 பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு 41,265. அப்படி ஜெனரேட் ஆன செல் கால் வித்தின் அ மினிட் 1 மினிட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ 80 பாயிண்ட்ஸ் மேலே கிடச்சிருக்கு. 41,180 ரேஞ்ச் வரைக்கும் இப்போயே வந்து டவுன் சைடில் இறங்கியிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டை வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் ஏறுது பையிங்கில் இருக்குது அப்படிங்கிற க்ரீன் கலர் கேண்டில் வந்து நமக்கு பை கால் வரும், அதே இறங்குதுங்கிற செல்லிங் ட்ரெண்டாகவும் வரும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கு அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் நல்ல ஒரு டவுனில் இறங்குச்சு. இப்போ நெக்ஸ்ட் மினிட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது. நமக்கு இன்னும் டார்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. மார்க்கெட் இப்போ இறங்கினா கூட டக்குன்னு ஒரு இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அச்சீவ் வந்து பண்ண முடியும். நமக்கு இந்த டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 41,265. ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 41,162, மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 100 பாயிண்ட் டார்கெட்டை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி 41,800 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆன பை கால் 670 வந்திருக்கு. நமக்கு அப்பர் சைடில் பார்த்திங்கன்னா 730 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன் தான், மந்த் அண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் இன்னைக்கு இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் மெனு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.